மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு இன்று நடைபெற இருக்கின்ற சூழ்நிலையில் நேற்று ஜோதிஸ்ரீ துர்கா என்ற மாணவியும் ஆதித்யா மோதிலால் என்ற மாணவர்களும் இந்த நீட் தேர்வு பயத்தினால் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் என்ற செய்திகளை கேள்விப்படும்போது உண்மையிலேயே மனதிற்கு மிகுந்த வேதனையை அளிக்கிறது. மாணவி மற்றும் மாணவர்களை இழந்து வாடும் அவர்களின் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் அவர்களுடன் படித்த அவர்களின் சக தோழர் தோழிகளுக்கு எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வை எழுத இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவர்களின் கவனத்திற்கு, பொதுவாக மருத்துவ சேவை என்பது ஒரு மகத்தான சேவை. அந்த சேவையை செய்ய வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு மருத்துவ படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். நீங்கள் மருத்துவர்களாக ஆகும் பட்சத்தில் உங்களை நம்பி பல்லாயிரக்கணக்கானோர் அவர்களின் உயிரை நீங்கள் எல்லாம் காப்பாற்றுவீர்கள் என்ற நல்லெண்ணத்தோடு உங்களிடம் சிகிச்சை பெற வருவார்கள். ஆனால் இந்த சாதாரண நீட் என்ற ஒரு தேர்வை கூட நல்ல ஒரு மனதிடத்துடன், மனதைரியத்துடன் எதிர்கொள்ளாத நீங்கள் நாளை உங்களை நம்பி நீங்கள் எல்லாம் உயிரை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு வரக்கூடிய நோயாளிகளை எப்படி காப்பாற்றுவீர்கள் என்ற ஐயங்கள் எங்களுக்கு எழுகிறது. குறிப்பாக இந்த நீட் தேர்வை எழுத இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அந்த பெற்ற பிள்ளைகளுக்கு மன தைரியத்தையும் அவர்களுக்கு படிப்பிற்கான ஊக்கத்தையும் வழங்க வேண்டும். ஏனென்று கூறினால் பிள்ளைகள் இந்த தேர்வில் தோற்றுவிடுவோமோ என்ற தோல்வி பயத்தினால் இதுபோன்ற தற்கொலைகளுக்கு முயல்கிறார்கள். இந்த தேர்வில் தோற்றால் கூட நம்மால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை பெற்றோர்கள் அவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு முக்கிய பங்குண்டு என்பதை அனைத்து பெற்றோர்களுமே புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டராகத்தான் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை பிள்ளைகளிடத்தில் விதைக்காதீர்கள். அவர்கள் இந்த முறை இல்லை என்றாலும் அடுத்த முறை கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் என்ற லட்சியத்தையும் நம்பிக்கையும் பிள்ளைகளுக்கு ஊட்டுங்கள். அதேபோல தமிழக அரசிற்கு இந்த நேரத்தில் எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் கூறிக்கொள்வது என்னவென்றால், இந்த நீட் தேர்வு தமிழகத்திற்கு தேவையா தேவையில்லையா என்ற விவாதங்கள் பல இடங்களில் நிகழ்ந்து கொண்டு நடந்து கொண்டு இருந்தாலும் கூட பல அரசியல் கட்சியினர் இந்த நீட் தேர்வு முறை தமிழகத்திற்கு வேண்டாம் என்று நீதிமன்றத்தை நாடியிருந்தாலும் கூட இந்த நீட் தேர்வு உண்மையிலேயே மாணவ மாணவிகளின் எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் என்றால் இந்த மாணவ மாணவிகளுக்கு உரிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய கடமையும் பொறுப்பும் அரசிற்கு உண்டு என்பதை தயவு செய்து மறந்துவிட வேண்டாம். கிராமந்தோறும் இந்த நீட் தேர்விற்கான தேர்ச்சி மையங்களை உருவாக்குங்கள். அனைத்து மாணவ மாணவிகளும் இந்த நீட் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய சுமூகமான பயிற்சி மையங்களை படித்த, அதாவது பணம் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் இந்த நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியும், பணமில்லாதவர்கள் எதிர்கொள்ள முடியாது என்ற பேச்சுகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. விழிப்புணர்வு ஒன்றே இந்த மாணவ மாணவிகளுக்கு தற்போது முக்கியம். எங்களை பொறுத்தமட்டில் நீட் தேர்வு தேவையோ இல்லையோ, ஆனால் நாளைய மருத்துவராக வேண்டும் என்ற கனவோடு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் உயிர் எங்களுக்கு முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் கூற கடமைப்படுகிறோம். ஒருவேளை இந்த நீட் தேர்வினால் தமிழகத்திற்கு
பாதிப்பு என்பதை அரசு உணர்ந்தால் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டுங்கள், உடனடியாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள், மத்திய அரசிற்கு எடுத்து கூறுங்கள், அல்லது இந்த நீட் தேர்வு மாணவ மாணவிகளின் எதிர்காலத்திற்கு பயனளிக்கும் என்ற எண்ணம் இருந்தால் உடனடியாக மாணவ மாணவிகளுக்கு கிராமந்தோறும் விழிப்புணர்வு மையங்களை ஏற்படுத்தி இந்த நீட் தேர்வை எளிய முறையில் மாணவ மாணவிகள் எதிர்கொள்ள அரசு அனைத்து வழிவகைகளையும் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் எங்கள் பனகாட்டுப்படை கட்சியின் சார்பில் மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன். மாணவ மாணவிகளே, நீட் தேர்வு என்பது ஒன்றும் பயப்படக்கூடிய அளவிற்கு ஒன்றுமில்லை. நாளைய தலைமுறைகள் அவர்களின் உயிரை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை நம்பி வருவார்கள். அவர்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய கடவுளாகிய நீங்களே இந்த தற்கொலை முடிவை எடுக்கக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.